காஞ்சிபுரம் எஸ்எம்சில்க்ஸின் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை 30% to 50% பிளாக் டிஸ்கவுண்ட். 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் போது 2,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. இச்சலுகை தீபாவளி வரை மட்டுமே. அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு நவம்பரில் நடக்க உள்ளது. அதிபர் பதவியை பிடிக்க குடியரசு ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு இடையே இப்போதே போட்டி தொடங்கியுள்ளது. குடியரசுக் கட்சிக்கான அதிபர் வேட்பாளர்கள் பட்டியலில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப், ராண்டி சாண்டிஸ், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி உள்ளிட்டோர் முன்னிலையில் உள்ளனர். ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடவுள்ளார். டெய்லி சிக்னல் பிளாட்ஃபார்ம் ஏற்பாடு செய்த தி ஃபேமிலி லீடர் நிகழ்ச்சியில் அதிபர் வேட்பாளரான விவேக் ராமசாமி பேசினார். இந்து மத நம்பிக்கை எனக்கு சுதந்திரம் கொடுக்கிறது. அதுதான் என்னை அதிபர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்துள்ளது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. திருமணம் புனிதமானது. குடும்பத்தின் முக்கியத்துவம் பற்றியும் என் பெற்றோர்கள் புரிய வைத்துள்ளனர். நான் கிறிஸ்தவ பள்ளிக்கு சென்றேன். பைபிளை படித்தேன். பெற்றோரை மதிக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. திருடக்கூடாது. திருமணம் மீறிய உறவில் இருக்கக்கூடாது போன்றவற்றை கற்றுக்கொண்டேன். இந்த கருத்துக்கள் இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சொந்தமானதல்ல. இது கடவுளுக்கு சொந்தமானது. அமெரிக்காவில் கிறிஸ்தவத்தை வளர்க்கும் அதிபராக என்னால் இருக்க முடியாது. அது பாதிரியாரின் வேலை. ஒரு அமெரிக்க அதிபரும் அதைத்தான் செய்ய வேண்டுமென்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களின் நம்பிக்கைக்கு நான் துணை நிற்பேன். அடுத்த தலைமுறைகளுக்கும் அவற்றை முன்னெடுத்துச் செல்வேன். அது என் கடமை என்று விவேக் ராமசாமி தெரிவித்தார். இந்த கருத்துக்கு பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது.